ജയതി ജഗത് ജനാധികൃത് അശേഷ സത്വ പ്രതീത്യുസൂതം അനുസ്യൂതം നമ്മ ഇതിലാ ആരംഭിക്കണം ഇല്ല നമ്മ വന്ന് മുന്നാടി ഒരു പാരഗ്രാഫ മുടിച്ച് അപി നിപാലനീയോ വൈഭവസ്വഭാവ சோ லக்ஷ்மியினுடைய ஒரு சுவாவத்தை நம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுல வந்து லக்ஷ்மியனுடைய சுவாவத்திற்கு முன்னாடி முதல்ல வந்து யௌவனத்தினுடைய ரூபத்தை ஆரம்பிக்கிறார் ஏன்னா லக்ஷ்மியினுடைய சுவாவமானது துவேஷ அதர்ம மகா மானஞ்சேதி திரயம் உத்பாவயதி அதுக்கப்புறம் யவ்வனத்தினுடைய ரூபம் பார்த்தோம்னா குரு உபதேசங்கள் எல்லாம் வந்து அப்படியே மேல மதக்கிற புள்ளு மாதிரி இருக்கும் அஹ் சாஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு இது கூட நமக்கு வந்து இடம் கூட வராதுங்க எவ்வனம் முதலியவைகள் வந்து தான் அழகா இருக்குமே தவிர அதுல ஃப்ரூட் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்கிறதுக்காக அந்த அசோக மரத்தினுடைய ஒரு பலத்தை வச்சுட்டு கம்பேர் பண்ணி சொன்னார் நமக்கு அடுத்தது வந்து இப்போ லக்ஷ்மிய பத்தி சொல்றாரு சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு லைன் வாஸ் அபவுட் எவ்வனத்தை பத்தி சொல்லிட்டு இப்ப லக்ஷ்மி அவதாரிய தான் லக்ஷ்மி இதுல இருந்து ஆரம்பிக்கணும் அவதாரிய தான் यताम, यताम तो यताम यताम लक्ष्णी, लक्ष्णी ही आ, ओके जडेश जडे, जडेशु, आ, जडेशु, जडे द, पदम नि, निदधा लज्जमा दूर दूरा परिहरति विद्वांस दूरात् न पुरुष पुरुषाणां गुणदोषान् गणयति आतपत्रच्छायावलम्बिनी अपरिचितात्प अपरिचितात् अपरिचितातपे आत एव आतपः आत एव आतपः इव आतपः इव तेजस्विना न संयुज्यते स्थिरप्रकृतिषु लवणमपि

அவதாரியதாம் லக்ஷ்மி இவ எப்படி இருக்காங்க ஜடேஷு ஏவ பதம் நிதாதி ஜடமா ஒருத்தன் இருக்கான்னா அவன் பேர்ல தான் வந்து க கால வைக்கிறான் பதம் நிததாத்தின்னு ஷீ டேக்ஸ் பொசிஷன் வித் பீப்பிள் ஹூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டல் ஹெடெட் பைசா போய் அமையறதே இண்டெலிஜென்ட்டா இருக்கிற ஒருத்தன்கிட்ட போக மாட்டேங்கிறது என்ன பண்றது லக்ஷ்மி வந்து ஜடேஷ்வேவ பதம் அவதாரயதி ஆர் நிததாதி அடுத்தது லஜ்ஜமான இவ தூராத்து வித்வாம்சம் பரிஹரத்தி வெட்கப்பட்டவள் போல் ஒரு வெட்கமானவா எப்படி வந்து நேரடியா போய் அப்ரோச் பண்ண மாட்டாளோ அந்த மாதிரி வித்வாம்சம் ஒரு வித்வானை தூராதேவ தூரக்கேர்ந்தே பரிஹரத்தி விளக்கிடுறா வேண்டான்னுட்டு ஒதுக்கிடுறா புருஷானோஷான்னு ந கனயதி புருஷர்களுடைய மனுஷர்களுடைய ஒரு குணம் தோஷம் ந கனயத்தின்னா குணத்துக்கு ஏத்த மாதிரி இருப்போமே தோஷம் இருக்கிறவன்ட்ட இருக்க கூடாதே அந்த மாதிரி ஒரு பாகுபாடு அவளுக்கு கிடையாது அதனால புருஷர்களினுடைய குணதோஷான்னு ந கணையத்தி அடுத்தது ஆதப சாயா அவலம்பி ஆதப சாயா அல அவலம்பினி அபரிச்சித ஆதபா இவ தேஜஸ்வினா தேஜசோட இருக்கக்கூடியவர்களோட இவ வந்து சேரமாட்டேங்கிறான் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிரதாபம் நன்னா இருந்ததுன்னா இப் நல்ல ஒரு கரேஜோட இருக்கக்கூடிய ஒருவன் சோ தேஜஸ்வினா சகா ஏஷா லக்ஷ்மி ந சம்யுஜியே எது போலன்னா ஆஹ் ஆதபத்திர சாயா அவலம்பினி ஆதபத்திரம் கொட வெயில்ல இருந்து திராயத்தை பாத்து திராயத்தேத்தி ஆதபத்திரம் அந்த கொடையினுடைய சாயா நிழலை அவலம்பினி பிடித்து கொண்டிருப்பவள் போல் அபரிச்சித ஆதபா வெயிலே அறியாதவள் போல் தேஜஸ்வினா சம்யோஜ்யதே சூரியனோட சேர்றது இல்ல அர்த்தம் அதாவது தேஜஸ் எனிதிங் தட் இஸ் எப்ப பார்த்தாலும் கொடைக்கடியில கொடையினுடைய நழல்லையே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள் ஆதப அபரிச்சிதா ஒன் நு டூ நாட் ஹேவ் எனி ரெக்கினேஷன் ஆஃப் சன்லைட் அது பத்தி ஒண்ணுமே தெரியாதவ தேஜஸ்வினா ந சம்யுஜ்யதே பிரகாசத்துடன் இருப்பவருடன் சேருவதில்லை ஸ்திர பிரகிருதிஷு லவமபி ந அவதிஷ்டதே ஸ்திர பிரகிருதி வெரி ஸ்டெட் அவர் அவர்களுடைய பிரகிருதி ஸ்திரமான சுவாவத்தை கொண்டவர்களிடம் ஒரு துளிக்கூட லவம் அப்பி நான் அவதிஷ்டத்தை நிலைபெற்று இருப்பதில்லை லக்ஷ்மி கிஞ்ச மேலும் துஷார விர்டிகி அஹ் புத்தி கமலினி நாம் இப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா புத்தி கமலினி நாம் துஷார விருஷ்டி ரூபகம் உங்களுக்கு இது ரூபகம்னு சொல்றதா அது எப்படி சொல்றது ஆமா ஆமா ரூபக அலங்காரம் தான் இது எப்படின்னா உங்களுக்கு சூப்பர் இம்போசிஷன் அதாவது அவதான் துஷார விருஷ்டி பனிமழை எதற்கு புத்தி கமலினீனம் புத்தி எனும் ஒரு கமலங்களுக்கு இவள் தான் துஷார விருஷ்டி சோ இங்க புத்தி அவ புத்திக்கு மேல நம்ம வந்து கமலினிங்கிறத ஆரோப்பம் பண்றோம் லக்ஷ்மி பேர்ல இயம் லக்ஷ்மி ஹிங்கிறதுங்க இல்லையோ அந்த லக்ஷ்மி பேர்ல துஷார பிருஷ்டிங்கறத ஆரோப்பம் உண்டு சோ கிளியர் ரூபகம் இந்த இடத்துல இது வரிசையா எல்லாமே உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல இருக்கிறது ரூபகம் சரியா புத்தி எனும் தாமரைக்கு லக்ஷ்மி ஆனவள் ஒரு பனிமழை போல் இருக்கிறாள் எப்படி பனிமழையானது தாமரை பூவை நாசம் செய்கிறதோ அது போல லக்ஷ்மி ஆனவள் புத்தியை நாசம் செய்கிறாள்ங்கிறது அர்த்தம் இல்லையா அது அப்படியே வாடி போயிடும் மூலியம் ஃபிராஸ்ட் பைட் இது புஷ்பங்கள் எல்லாம் வாடி போயிடும் மூலியம் அந்த மாதிரி அடுத்தது இவள் வந்து பருஷ வியவகார ஹலாஹலானாம் புஜங்கி பருஷ வியவகாரம் கடுமையான விவகாரம் கடுமையான ஒரு செயலை கொண்டவர்கள் எனும் ஒரு ஹலாஹல விஷத்திற்கு இவதான் பாம்பு போல இருக்கா அதாவது அதை வந்து உற்பத்தி செய்கிறவள் பாம்பிலிருந்து எவ்வாறு ஹலாஹல விஷம் வருகிறதோ அதுபோல இந்த லக்ஷ்மி இருந்ததுன்னா ஒரு கடுமையான விவகாரம் ஏற்படும் மனுஷர்கள் இடத்தில் அப்படி கம்பேரிசன் ஒவ்வொரு ரூபகத்துக்கும் நீங்க வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதலாங்க அந்த மாதிரி குலவித்யா கௌடில்யசிய கௌடில்ய குடில தனத்திற்கு குல வித்யா இவதான் வந்து ஆன்சிஸ்டரி இது லேர்னிங் இவதான் அதுக்கப்புறம் காமசிய வசந்த வேலா காமம்ங்கிறது ஒரு டிசையர்ஸ் எடுத்துக்கணும் இதே வந்து மனுஷர்கள் பட்சத்துல வந்து காமம் அல்லது காமனுக்கு மன்மதனுக்கு எப்படி வசந்த வேளாதான் அவன் மன்மதன் லவ் இன் சிந்தி ஏறுங்கிறோம் ஸ்பிரிங் சீசன் வர்றச்சே எப்படி மன்மதனுக்கு வந்து வசந்த வேளாதான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தோ அது போல எங்கெங்கெல்லாம் வந்து காமங்கள் இருக்கோ மனுஷர்கள மனசுல அங்கதான் இவளுக்கு வசந்தம் போல இவளுடைய ஒரு உலாத்திர ஒரு ஒரு வேலை அதுதான் சௌபாகிய சித்திகி லோபஸ்ய கிரீடு யார் யாருக்கெல்லாம் ஒரு அந்த அவரெஸ்ட் இருக்கோ அவர்களுக்கு அந்த லோபத்திற்கு இவதான் சௌபாகிய சித்தி அத வந்து சித்தி பண்ணக்கூடிய ஒரு அஹ் சக்சஸ்ஸே வந்து லக்ஷ்மிதான் சோ லக்ஷ்மி இருந்ததுன்னா நமக்கு வேணும் வேணும்னு இன்னும் நமக்கு வந்து இருக்கணும் நம்மளுடையதான் ஆக்கிக்கணுங்கிற ஒரு லோபம் ஜாஸ்தியாகும் ஆகும் நமக்கு மத ஆவி கரி கும்பஸ்தலி மத ஆவிர் பாவசிய மதம் இன்டாக்சிகேஷன் அல்லது கஜ யானையினுடைய பட்சத்துல இந்த மத ஜலம் மத ஜலத்தினுடைய ஆவிர் பாவத்திற்கு அல்லது மதம் அகங்காரம் அகங்காரஸ்ய ஆவிர்பாவசிய கரி கும்பஸ்தலி இவதான் லக்ஷ்மி தான் வந்து யானையினுடைய மத்தகம் போல் இருக்கிறான் யானையினுடைய மத்தகமாக இருக்கக்கூடியவள் இவள் எதற்கு மதத்தினுடைய ஒரு மதம் மதம்ங்கறச்சு ரெண்டு அர்த்தம் ஆஹ் புரியறது இல்லையா இங்க விபாவரி விவேக விபஸ்வதகா விவேகம் எனும் சூரியன் இருக்கு லக்ஷ்மி ராத்திரி ராத்திரியில எப்படி சூரியன் அஸ்தமனம் ஆகுவானோ அது போல லக்ஷ்மி இருக்கும் பொழுது விவேகம் பகுத்தறிவுங்கிறது நமக்கு போயிடும் பிரித்தறிதல்ங்கிறது இருக்காது புரியுதா உம் அமாவாஸ்யா வினய சுதாக வினயம் இதே சூரியன் சொல்லியாச்சு இங்க வினயம் எனும் ஒரு சூரியனுக்கு இது அமாவாஸ்யா சூரியனுடைய பிரகாசமே இருக்காது சோ இருந்ததுன்னா வினய குணம்ங்கறதே இருக்காது சாஸ்திரத்தினுடைய ஒரு பிரபாவமே இருக்காது புரியுதா விவஸ் விவஸ்வகா என்ன விவஸ்வான் சூரியன் விவஸ்வதா சூரியஸ்ய விவேகா ஏவ சூரிய தாதிருஷ விவேக சூரியசிய லக்ஷ்மி நிஷா இவ வர்த்ததே எதா நிஷாயாம் சூரியசிய அஸ்தமனம் பவதி ததா அமாவாஸ்யா வினய சுதாகரஸ்ய ரைட்டா அடுத்தது நீங்க வந்து சூரிய சதகம் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து பல வேர்ட்ஸ் வந்துரும் சூரியனுக்கு அமரகோஷம் மாதிரி எழுதிடலாம் மகா கூபார சமான

அது வந்து மகா கூப்பார சமானம் அலட்சியதான் இத வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி நீ பாக்கணும் சமுத்திரத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை இப்ப வந்து இந்த ராஜ்யத்தோட கம்பேர் பண்ண போறாரு சோ கேச்சித்து சைதன்யஹீனாக சோ இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சில மணிகள் சோ சமுத்திரத்துல பல மணிகள் இருக்கு சமுத்திரத்துல எவ்வாறு ரத்னங்கள் இருக்கின்றனவோ அது போல இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஜனங்கள் எப்படி இருப்பா சில பேர் சைத்தன்யஹீனாக ஒரு சிஸ்வரூபமே அவளுக்கு இருக்காது வெறும் பிரகிருஷ்ட பிரகாஷாக அப்படி நன்கு பிரகாசிக்கின்றவர்களாக இருந்த பொழுதிலும் எப்படி மணிக்கு வந்து ஒரு சேத்தனத்துவம் கிடையாது என்னதான் இருந்தாலும் அதே போல இந்த ராஜாக்களுக்கும் பார்க்கறதுக்குதான் வந்து பளிச்சுன்னு இருப்பா ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்க மாட்டா இது வெரி ஹார்ட் ஒரு ஹாலோ ஒரு ஒரு சென்டிமெண்டே இல்லாதவளா இருப்பா எந்த விதத்திலயும் அவளுக்கு இது இருக்காது கேச்சி சைதன்யஹீனா சேதனத்துவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எப்படி பிரகிருஷ்ட பிரகாஷா அப்படி வெளியில பாக்குறதுக்குன்னு ஒரு மணி போல இருந்தா கூட ஒரு சைதன்யம் இல்ல சைதன்யம் இல்லாததுனால பிரணயம் ந அவகணயந்தி ஒரு ஸ்நேகத்தை அவ வந்து பொருட்படுத்துறது இல்ல அத கவுண்ட் பண்றதே இல்ல அதை யோசிக்கிறது இல்ல ந சிந்தயந்தி கேச்சித்து தரங்காக இவ பங்குராக பவந்தி இவ அலைகள் எப்படி வந்து உடனே உடஞ்சுடுறதோ நாசம் அடையிறதோ அதுபோல இவர்களும் வந்து இருக்கிற இடமே தெரியாத போறா இது இந்த அரசர்களும் வந்து கெட்ட அரசர்களாக இருந்தான்னா இந்த பெரிய சமுத்திரத்துல எப்படி வந்து ஒரு அலை மேலோங்கி அதுக்கப்புறம் நாசம் அடைஞ்சுடுறதோ இன்விசிபிளா போயிடுறதோ அந்த மாதிரி இந்த அரசர்களும் இன்விசிபிளா போயிடுறான் நம்ம அவளை பத்தி இன்னதுன்னே தெரியாத போயிடுறது இல்லையா இக்ஷாக்கு வம்சத்துல ராமன் லவன் குஷன் சொல்றோம் அதுக்கப்புறம் ஏதோ பதினெட்டு ராஜாக்களை பத்தி எழுதி இருக்காரே தவிர ரகுவம்சத்துல அப்புறம் ஒண்ணுமே நமக்கு வந்து அத பத்தி ஒரு அக்கவுண்ட்டும் இல்ல இன்னைக்கு இருக்காளா இல்லையானும் தெரியல தெரியாது லவனை பத்தி குச்சர் தான் தெரியும் லவனை பத்தி என்ன ஆமா லவன் அதுல குஷன் தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒருத்தருமே நமக்கு வந்து பெருசா தெரியல ரகுவம்சத்தை படிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுமோ நம்ம அவ்வளவுதான் அதுதான் ிருங்கோ இந்த கீவேர்டே இதுனா குமார சிக்ஷனம் இந்த கீவேர்டு இருந்ததுன்னா அது வந்து சுகநாசர் அப்படின்னு பாத்துக்கணும் இந்த

சு இருக்கிற மாதிரியே ததா பிரயத்தேதாஹா யதா ஜனங்கள் எல்லாம் உபகாசம் பண்ண மாட்டா அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பேராகிராஃப் இது சோ எவ்வாறு நீ நீ நடந்துக்க வேண்டிய முறை எப்படின்னா எவ்வாறு மதிரா இவ வாமலோச்சனாக அழகான பெண்கள் உன்னை வந்து மோகிக்க வைக்க கூடாது அந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரேசா நீங்க படிச்சுன்னு வந்த நான் அர்த்தம் சொல்லிடுறேன் சோ தத் ஏவம் விதே ஏவம் விதே ராஜ்யே இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தில் பரஸ்பர நைரபேட்சியேன அனர்த்த ஹேதூனாம் சமவாயே சதி சோ விதே இந்த மாதிரி இப்ப அவர் சொன்னது வயசு யவ்வனம் விபவ செல்வம் அதுக்கப்புறம் வித்யா படிப்பு இந்த மூன்றுமே என்னன்னா அனர்த்த ஹேது நாம் சமவாயஹா ஐ திங்க் விபவ அவித்யாதீனாம்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் டெக்ஸ்ட் மாத்திரம் செக் பண்ணிடுறேன் அந்த விதே வைபவ வித்யாதீனாம்னு தான் இருக்கு கெட்ட படிப்புன்னு எடுத்துக்கலாம் அல்லது படிப்புக்கும் எவ்வனத்திற்கும் லக்ஷ்மிக்கும் ஒரு சம்பந்தம் அனர்த்த ஹேத்து இவைகள்லாம் படிச்சிருப்பான் படிப்பு கூட அகங்காரத்தை கொடுத்துருமோ இல்லையோ அந்த சரியா படிக்கலைங்கிறது ரொம்ப படிச்சிட்டோங்கிற ஒரு கர்வம் கூட வரலாம் அந்த விதத்துல அது வயசு லக் செல்வம் படிப்பு மூணும் சேர்ந்துருத்துனா இது வந்து அனர்த்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஹ் எவ்வனம் செல்வம் வித்யா படிப்பு இவைகளினுடைய சமவாயே இந்த சமவாயம்னா சேர்க்கை இந்த சேர்க்கை எப்படி இருக்குன்னா பரஸ்பர நைரபேக்ஷேனாபி சமவாயே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்பாராமல் இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கை வயசு வந்துருத்தே அதுக்கேத்த படிப்பு இருக்கட்டும்னா அது இல்லை நன்னா படிச்சிருக்கானேன்னா அதுக்கேத்த ஒரு செல்வம் இருக்கான்னா அதுவும் இல்ல நல்ல செல்வம் இருக்கே அதுக்கேத்த படிப்பு இருக்கட்டமே நல்ல வயசு இருக்கட்டும் அதுவும் இல்ல இந்த வயசு செல்வம் வித்யா இது ஒன்றுக்கொன்று நிரபேட்சா அபேட்ச இல்லாமல் இருக்கக்கூடிய நைரபேட்சியம் நிரபேட்சிய பாவகா நைரபேக்யம் ஓகே சோ நைரபேக்ஷி என்னன்னா ஒன்னு பரஸ்பரம் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இவ்வாறு அனர்த்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வயசு விபவ செல்வம் வித்யா இவைகளினுடைய சமவாயே சதி இது எல்லாமே உங்ககிட்ட சேர்ந்து இருக்கும் பொழுது சித்திரபான்னு சொல்றார் அதுதான் கணக்கங்க ததா கணக்கங்கா அவ்வாறு நீ பிரயத்தனம் செய்ய வேண்டும் யதா எவ்வாறு மதிரா இவ ஒரு மயக்க இது ஆல்கோஹால் மாதிரி பெண்கள் ஒன்ன வந்து மோகிக்க வைக்க கூடாது ஆல்கோஹால் எப்படி மோகிக்க வைக்குமோ அது போல பெண்கள் ஒன்ன மோகிக்க வைக்க கூடாது மாமலோச்சனாக ந உன்மாதயந்தி உம் மிருகையாசங்கா நிரும் அங்காரையந்தி உம் மிருகையா ஆசங்கா வேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு ஒரு அட்டாச்மென்ட் டுவர்ட்ஸ் ஹன்டிங் கான்ஸ்டன்ட்லி அது வந்து உன்னுடைய ஹிருதயத்தை ந அங்காரயந்தி ந அங்காரைவ ஆச்சரந்தி ஒரு கறிக்கட்டி மாதிரி உன் மனசை ஆக்கிடக்கூடாது மலினமாக்கக்கூடாது உன்னுடைய மனசை வேட்டையாடுவதுல ஈடுபாடு போய்டுதுன்னா ஒரு பிராணி வதமங்கிறது மேலோங்கி போயிடும் எல்லாமே ஒரு லிமிட்டடா இருக்கணுங்கிறதுக்கு சொல்ற தீவிரமான ஒரு ஈர்ப்பு சம்பாவையன் ஆஹ் தம்ப விர்தயா தம்பனா தற்புகழ்ச்சி ஸ்வயப்பிரசம்சா அந்த ஸ்வய ஸ்வபிரசம்சாங்கிறது ஒன்னு ஒரு விப்ரலம்பம் சம்பாவயந்தி ஒரு சீக் பண்ணிடக்கூடாது சுவப்பிரசம்சா இல்ல ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து உன்னை வந்து ஆஹ் பிரசம்சா பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா அது வந்து லோச்ச லோக வஞ்சனைக்கு ஆளாகக்கூடாதுங்கறதுக்கு சொல்றேன் உம் அஹ் டோன்ட் கெட் இன்வால்வ் இன் பிளாட்ரி உம் ஆஹ் வஸ்து ஆஹ் வஸ்துஸ்வரூபா திரோதய திரோதாயகோ அந்தகார इव विवेको न உன்னுடைய हां அந்தமா ஒன்ன ஆக்கிட கூடாது எப்படி பகுத்தறிவானது ஒன்ன see vivekah na andayati you should try as much as possible to ensure that and the viveka vandhu, it உனக்கு டிஸ்கிரிமினேட்டிங் பவர்ங்கிறது நாட் கிளௌட் அதுதான் அர்த்தம் சோ அது மறைஞ்சூடுற மாதிரி நீ பாத்துக்க கூடாது மறைஞ்சுட மறங்கி மறையாமல் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு நீ நடந்துட்டோ ததா பிரயத்தேதாக யதா விவேகா நான் அந்தயதி உனக்கு விவேகமானது மறைந்து மறைந்துவிடக்கூடாது எது போல அந்தகாரம் போல அந்தகாரம் மாதிரி இருட்டு மாதிரி உனக்கு இருக்கக்கூடாது அந்த இருட்டு எப்படி இருக்குன்னா வஸ்து ஸ்வரூப திரோதாயகா வஸ்துவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைக்கும்படியாக இருக்கும் ஒரு விவேக குணம் அது உன்னை வந்து அந்தமாக ஆக்கிடக்கூடாது புரியதா கொஞ்சம் இதுவா இருக்கு இருக்குல்ல அதோட என்னூபமோ அத மறைக்கிறது அந்த ஸ்வரூபத்தை மறைக்கிறது திரோதானம் திரோதானம் பண்ணக்கூடிய ஒரு குணம் அந்த குணம் வந்து ஒன்ன பிளைண்டா ஆக்க கூடாது

எப்படி நீ வந்து அதை ஒரு ஒரு வெறுக்கத்தக்க நிலைக்கு வர மாட்டியோ அந்த மாதிரி நீ வந்து பிரயத்தனப்படணும் கிருபண பாவம் ஸ்பிருஷத்தி கிருபண பாவம் ஒரு ஒரு கஞ்சத்தனம் ஒன்ன தொடக்கூடாது அவ்வாறு நீ பிரயத்தனப்படு நான் அகங்காரம் கலங்கயதி அஹங்காரம் ஒன்ன கலங்கமாக்கக்கூடாது வித்யா ந நர்த்தயதி வித்த கத்துண்ட வித்த ஒன்ன ஆட்டி வைக்க கூடாது பிரமாதோ ந அவசாதயதி பிரமாதா தவறு உன்னை நாசம் செய்யக்கூடாது அவசாதயதி நாச ந நாசயதி எவ்வாறு ஒரு மிஸ்டேக் வந்து உன்னை நாசம் செய்யாதோ அவ்வாறு நீ பிரயத்தனம் பண்ணணும் பிசாச்சி வா அலசதா பிசாச்சி இவ அலசதா ந அபிக்ராமதி ஆலசியம் சோம்பேரிதனம் ஒரு பிசாசு மாதிரி உன் பேர்ல ஏவ ஏவப்படாது அதாவது ஏவக்கூடாது ம் க்ரమణம்னா இது ஆக்ரమణம் ஓ அது ஆதி க்ரமத் பிரட்ட சேஷ்டா ந கடர்தயதி வீணா ஒரு இது நிறைய வீண் செயல் பண்ணுவோம் வீணா கையை தடுறது ஏதோ வந்து யூ ஃப்ரூட்லெஸ் ஒரு ஃபெயிலியரா ஆக்கிடக்கூடாது வீண் செயல்கள் உன்னை ஒரு ஃபெயிலியரா ஆக்கக்கூடாது கதர்த்தையத்தின் வீணாக ஆக்கக்கூடாது யூஸ்ஃபுல்லா பர்பஸ்ஃபுல்லா ஒரு காரியத்தை பண்ணணும் உம் பைஷுண்யம்னாலும் மைசூர் தான் உங்களுக்கு பைஷுண்யமுங்கிறது ஒரு நிமிஷம் பாக்குறேன் விஷுவனதா பைஷுண்யம் விஷுணசிய பாவம் பைஷுண்யம் எங்கே பாத்து வச்சேன் சில சமயம் அந்த சிமிலர் இது இருந்ததுன்னா வரமாட்டேங்கிறது

மகா ந தஸ்கரா நபந்தி தோ எவ்வாறு ஜனங்கள் பிரஜைகள் நீயந்தே எவ்வாறு அழியாமல் இருக்கின்றனவோ அந்த மாதிரி நீ நடந்துக்கோ மித்ராணி நான் சுஷ்யந்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது கம்மியாயிடக்கூடாது உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய வளர்ந்து இருக்கணும் பிகாஸ் பீப்புள் ஃபீல் வெரி இது டுவர்ட்ஸ் யூ அந்த மாதிரி இருக்கணும் நீ ஆஹ் பிரஜைகள் வந்து உன்னை துர்ஜனனா பார்க்க கூடாது துர்ஜனாக நான் வர்த்தன்தே துர்ஜனங்கள் கெட்டவர்கள் வளரக்கூடாது அர்த்தினகா நான் கதர்த்தியந்தே வேணும்னு வேண்டி வரவு யாச்சகர்கள் வந்து வின் போகக்கூடாது யாச்சகர்களுக்கு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அவர்களுக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் துர்வருத்தாக விலசந்தி கெட்ட நடவடிக்கை கொண்டவர்கள் வந்து மேலோங்கி அதுக்கப்புறம் உம் மகா சாகசிக்காக பிரசரந்தி சாகசிக்காகனா யோஜிக்காமல் ஒரு விஷயத்துல குதிக்கிறவன் சாகசிகன் அர்த்தம் அவன் வந்து இருக்க கூடாதுங்கிறார் என்ன பிரசரந்தி சோ அதுக்கப்புறம் தஸ்கராக ந பிரதபந்தினா அதுக்கு முன்னாடி வந்து ஆத்தப்பாகா இவன்னு போட்டிருக்காரு வெயில் மாதிரி நம்மள வந்து துன்புறுத்த கூடாது தஸ்கராக இரண்டாவதுல படிச்ச திருடர் ஆஹ் திருடர்கள் ஜனங்களை பாதிக்க கூடாது எவ்வா இதெல்லாம் ஒரு ராஜ்யத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக உண்டான வழிகள் இல்லையா ராஜ்யத்துல திருட கூட்டம் ஜாஸ்தியா இருக்க கூடாது கெட்டவர்களினுடைய கூட்டம் ஜாஸ்தியா இருக்க கூடாது அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற சரியா உம் சொல்லு அபீச்சர் உம் अपि च भुवनव्यापिभिः स्वकीर्तिराजहंसैः समुन्मूल्य विद्विषां चामर तामरमृणालजालकं निर्वापय निर्वापय परेषां प्रतापत प्रतापतनूनपातम् अपरं स्तम्भय वैरिणाम् आज्ञावचना आज्ञावचनानि क्षपय विपक्ष क्षमाभृतान् पक्षान् सम्मार्जय तेषां महंका, तेषाम् अहङ्कार हालाहलम् दूर दुरवगाहतमेषु अष्टादश अष्टादशः अष्टादशस्वेव द्वीपे द्वीपेषु इव तीर्थेषु विजयः विजयस्तम्भा

வித்வேஷாம் எதிரிகளினுடைய சாமரம் போல சாமரம் அந்த சாமரம் எப்படி இருக்குன்னா மிருணால ஜாலகம் தாமரை தண்டு போல் இருக்கக்கூடிய அவர்களின் சாமரங்களை எவ்வாறு இப்ப அன்னபக்ஷி இருக்கு அன்னபக்ஷிக்கு வந்து சாப்பிடுறது என்னன்னா தாமரை பூவனுடைய தண்டு அந்த மிருணாலத்தை தான் அது சாப்பிடுமா அந்த தாமரை தண்டை எப்படி ஒரு அன்னபக்ஷி வந்து சாப்பிடுமோ பிடுங்கி எடுத்து அது சாப்பிடுமோ அது போல நீனும் எதிரிகளினுடைய அந்த தாமரத்தண்டு போல இருக்கக்கூடிய தாமரத்தை உன்மூலைய அதை பிடுங்கி எடுத்துரு சோ புவன வியாபி இங்க வந்து கீர்த்திதான் வந்து ராஜஹம்சம் அன்னபக்ஷி போல இருக்கு சோ உன்னுடைய கீர்த்தி வெண்மையான கீர்த்தி நல்ல கீர்த்தி அது வந்து புவன வியாபிபிகி புவனம் பூரா வியாபிச்சு இருக்கக்கூடிய ஸ்வ கீர்த்தி உன்னுடைய புகழ் எனும் ராஜஹம்சைகி அன்னபக்ஷிகளினால் வித்விஷாம் எதிரிகளினுடைய சாமர மிருணாள ஜாலகம் தாமரை தண்டு போல் இருக்கக்கூடிய சாமர கூட்டங்களை அதாவது அவளுடைய ராஜத்துவம்ங்கறத சமுன்மூலைய பிடுங்கி எடுத்துரும் வேரோடு எடுத்து விடு எதிரிகளே இருக்க கூடாது அப்படியே இருந்தாலும் எதிரிகளுடைய ராஜ சின்னமா இருக்கக்கூடிய அந்த சாமரத்தை எடுத்துடணும் அப்படின்னா பி இன் த கிங்டம் அப்புறம் பரேஷாம் எதிரிகளினுடைய பிரதாப தனூனபாதம் தனு நபான் அப்படின்னா அக்னிகின்னு அர்த்தம் அக்னி பிரதாபம் எனும் அக்னியை எதிரிகளினுடைய பிரதாபம் எனும் அக்னியை நிர்வாபைய அணைத்து விடு ஸ்தம்பய வைரினாம் வைரினாம் எதிரிகளினுடைய ஆணை வாக்கியங்களை அவர்கள் செய்யக்கூடிய ஆதேசங்களை ஸ்தம்பய நிறுத்திவிடு ஸ்தகைய விபக்ஷ விபக்ஷமாதாம் பக்ஷானு க்ஷபய க்ஷபயன நாசம் செய்யின் அர்த்தம் சே எதிரி விபக்ஷ எதிரி பட்சத்தில் இருக்கக்கூடிய க்ஷமாபிருதாம் அரசர்களினுடைய பக்ஷான்னு பக்ஷ எதிரி பட்சத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பக்ஷான்னு அவர்களுடைய எதிரி அரசர்களினுடைய அலைஸ் அவர்களுக்கு கப்பம் கற்றவர்களை நீ வந்து நாசம் செய்துவிடு அதுக்கப்புறம் தேஷாம் அந்த எதிரிகளினுடைய மகாந்தம் அகங்கார ஹாலாஹலம் அகங்காரம் எனும் விஷத்தை சம்மார்ஜய துடைத்துவிடு அந்தமேஷு அஷ்டுஷு இவ தீர்த்து அதாவது தீர்த்தேஷு இவ பு பதினெட்டு துவீபங்களில் பதினெட்டு துவீபங்களில் ஐலண்ட்ஸ் பதினெட்டு ஐலண்ட்ஸ் இது வந்து மேபி அந்த இந்த ஆர்ச்சி மாதிரி ஏதாவது இருக்கணுமா இருக்கும் அதுதான் இவர் இங்க வந்து பதினெட்டு ஐலண்ட்ஸ்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதனால அஷ்டாதஷ இப்போ ராஜராஜ சோழன் பார்த்தோம்னா இந்தோனேஷியா பாலி அந்த பிஜி எல்லா ஐலண்டையும் அவன் காங்கர் பண்ணிட்டு தானே வந்தான் சுமத்ரா ஜாவா எல்லாமே அது வந்து இந்தோனேஷியா சப்போஸ் கிரேட்டஸ்ட் ஆர்ச்சி பிளேகோ அதுல பதினெட்டு ஐலண்ட்ஸ்ன்னு ஏதாவது ஒரு பெரிய ஐலாண்டுடைய கணக்கு இருக்குமா இருக்கும் இருந்தப்போ அததான் இங்க சொல்றார் சோ அஷ்டாதசு அப்படி துவீபேஷு பதினெட்டு துவீபங்களிலும் அந்த பதினெட்டு துவீபங்களும் எப்படி இருக்குன்னா துரவகாக அவகாக தமேஷும் துரவகாக மிகவும் இறங்க முடியாமல் இருக்கக்கூடிய அவகா துரவகாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிராவல்ஸ் அதை வந்து கடக்க முடியாத அதில் இறங்க முடியாத அதுலயும் மிகவும் இறங்க முடியாத தமப்பு போட்டு உங்களுக்கு அதை வந்து சூப்பர்லேட்டிவா சொல்லிட்டாரு தமேஷு இறங்க முடியாமல் இருக்கக்கூடிய அஷ்டாத சு துவீபேஷு பதினெட்டு துவீபங்களிலும் தீர்த்தம் போல் இருக்கக்கூடிய துவீபங்களில் எப்படி நம்ம வந்து புண்ணிய புண்ணியக்ஷேத்திரத்துல போய் நம்ம முழுகி எழுந்து போமோ அது போல இந்த துவீபங்கள் வந்து ரொம்ப டிபிகல்ட் டு கோ ஆனாலும் நீ போய் முழுகி எழுந்துக்கணும் அப்படிங்கிறார் அந்த இடத்திலும் இவ அச்சலானு துவீபங்கள்ல நீ போய் ஒற்றர்களை நியமி அப்படின்னு சொல்ற பண்ணுன்னா முதல்ல அந்தந்த துவீபங்கள்ல என்னென்ன நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உழவு பார்க்கணும் இல்லையோ அந்த உளவு பார்க்கறதுக்காக நீ ஒற்றர்கள் சாரானு அந்த சார இப்படி எடுத்துப்போம் இமேஜரி எப்படின்னா ஒரு தீர்த்தஸ்தலத்துக்கு நம்ம போனோம்னா அங்க போயிட்டு ஒரு ஒரு வெற்றி கொடியை நாட்டிட்டு வருவோம் சரியா ஏன்னா அந்த தீர்த்தம் இப்ப எவரெஸ்ட் மவுண்டனை கிளைம் பண்றோம் அது கிளைம்பே பண்ண முடியலன்னு உடனே நம்ம இங்க வந்திருக்கோங்கிறதுக்காக நம்ம ஒரு கொடியை நாட்டிட்டு வர்ற மாதிரி அங்க ஒவ்வொரு தீர்த்தத்திலும் இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா வைஷ்ணவ தேவியோ இல்ல இதுவோ அங்கெல்லாம் போய் ஒரு துணியை கட்டிட்டு வருவா சில பேரு எல்லாம் போயிட்டு நம்ம வந்தோங்கிறதுக்காக ஒண்ணு அப்படியே பிரார்த்தனைக்காக ஒண்ணு அப்படின்னு அதுதான் இங்க வந்து சொல்றேன் சொல்ற கொடி நாட்டுவது விஜயஸ்தம்பு இவ ஆனா இங்க வெற்றி கொடி நாட்டாத நாட்டுன்னு சொல்லல அச்சலானு சரானு ஒன்னுடைய பட்சத்தில விலகாமல் இருக்கக்கூடிய ஒன்னுடைய பட்சத்திலேயே நி நிலை பெற்று ஸ்திரான சரானு இது வந்து ஆக்சுவலி விரோதம் அங்க சரஹானா சாரஹானா எல்லா இடத்துலயும் அர்த்தம் ஒற்றன் அர்த்தம் அச்சலான் சாரானுங்கிற சரஹானாலும் உங்களுக்கு ஒற்றன் சாரஹானாலும் தான் அச்சலான்னு ஸ்திரமாக இருக்கக்கூடிய சாரஹான்னா எப்படி அது ஒட்டி வரும் ஒன் பட்சத்திலேயே ஒன்னிடத்துல லாயலா இருக்கக்கூடியவன் அர்த்தம் நம்பிக்கையா விஸ்வசனியானு சரானு சாரானு விஜயஸ்தம்பானு இவ் ஏ அஷ்டாதீபேஷு தீர்த்தேஷு இவ சமாரோபய எப்படி ஒரு தீர்த்த ஸ்தலத்துல போய் நம்ம வந்து ஆரோப்பணம் செய்வோமோ அது போல நீ வந்து உன்னுடைய ஒற்றர்களை அனுப்பிவை அப்படின்னு இது சமாதாய சமபிதாய கூறிவிட்டு கிரமத்து நிறுத்தினார் சரியா நம்மளும் நிறுத்திடுவோம் எங்க வருது ஓகே 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 ஆஹ் இப்ப வந்து ஆஹ் அப்ப வந்து விஜயஸ்தம்பா நான் யூபானுங்கிறதையே பார்க்கல நான் மாட்டுக்கு வெறும் இதை மாத்திரம் விஜயஸ்தம்பானுங்கிறது சாரானு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அப்ப எப்படி எடுத்துக்கணும்னா இவ அச்சலானு சாரானு அப்படி வரணும் இவ அச்சலானு சாரானு இது பல விதமா நம்ம வந்து இது இன்டர்பிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து மலை மலைகள் போல இருக்கக்கூடிய ஆஹா மலைகள் வேண்டாம் அது சரி வராது வந்து சாக்ரிபிஷியல் ஸ்தம்பம் சோ இந்த சாக்ரிஃபைஸுக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு யூபம் அந்த ஒரு கம்பம் கட்டுவோம் ஒரு நட்டுடுவோம் இல்லையா எனி முகூர்த்தம் என்ன ஒரு நல்ல இதுவா இருந்தாலும் பந்த சொல்றோம் அந்த காலுங்கிறது வேற ஒரு யாகத்துக்கு வந்து யூ பம் பேரு அதுலதான் வந்து அந்த சாக்ரிபைஸ் என்னென்னலாம் வந்து கட்டணமோ அந்த அனிமல்ஸ் கட்டுறதுக்கு வந்து அதுக்கு யூ பம்னு பேரு அது இருக்கும் அல்லது அந்த யூபத்தை வந்து இதுதான் இந்திரன்னு சொல்லி அதை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணக்கூடிய ஒரு யூபம் வந்து யாகஸ்தம்பம்னு சொல்லுவோம் அது போல நீ போய் உன்னுடைய வெற்றி கொடியை நாட்டுங்கிற சமாரோ பய அதனால முதல்ல எப்படி எடுத்துக்கணும்னா அச்சலானு சாரானு பிரதமம் சமாரோ பய முதல் வேற ஏதாவது ரீடிங் இருக்கா டெக்ஸ்ட்லன்னு பாத்துறேன் நடுவுல எத்தையாவது விட்டுப்பர் உம் ஹா சோ அச்சலானு ஸ்திரானு சாரானு சமாரோபய துவீபங்கள் துவீபங்கள் எங்கயோ எட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அத போய் நம்ம வெற்றி கம்பத்தை நாட்டினா கூட புதுசா களம்பரவா இருப்பா ஏற்கனவே வெட்டினவனோட புள்ள புள்ள அங்கிருந்து எங்கேயோ வரா அவன் வந்து ஒரு ரிவோல்ட் ஆரம்பிக்கிறான் அப்படியெல்லாம் இருக்கலாம் இல்லையோ அதை கண்காணிப்பதுக்கு அந்த மாதிரி வெற்றி கம்பத்தையும் நட்டி நாட்டு வி நிலைபெற்று விட்டு அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் நீ சாரணையும் தான் அங்க என்ன நடக்கிறது எனி சிவில் உனக்கு வந்து முதல்லயே இன்ஃபர்மேஷன் வந்துடும் அதனால சாரானு அச்சலானு சாரானு அப்படி தற்பலானு இவ் நிலைநாட்டி விட்டு சமாரோபய எப்படி ஒரு மலை அப்படியே இருந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கோமோ நகராத அது போல லாயல் விஸ்வசனியானு கூடச்சரானு தத்ர ஸ்தாபய சமாரோபய வந்துருதா ஹம் வந்துருது ஏன்னா யூபானிவ விஜயஸ்தம்பம் அச்சலானிவ அச்சலானிவ அப்படின்னா உபமா இங்க சரியா இங்க இது வந்து கிளியர் விஜய விஜயஸ்தம்பானிவ யூபானுங்கிறது கிளியர் உபமா தீர்த்தேஷு இவ துவீபேஷுங்கறதும் உங்களுக்கு டைரக்ட் உபமா இந்த இடத்துல அச்சலானிவ சாரானுங்கிறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு வந்து ஸ்லிஷ்ட உபமா ஓகே அச்சலங்கிறதுக்கு மவுண்டன் பர்வத்தம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் ஓகே